இன்றைய தினம் நான் வந்து என்னோட பூஸ்டர் டோஸ் அதை போட்டுக்கொண்டேன். இது ஏன் உங்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்கிறோன்னா, நிறைய பேர் குறிப்பாக சுகாதார பணியாளர்கள் வந்து 5.65 லட்சம் போட்டுக்க வேண்டியிருக்கு. முன்கலை பணியாளர்கள் சுமார் 4.78 லட்சம் போட்டுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி 60 வயதுக்கு மேற்பட்டோர் இணை நோய் உள்ளவர்கள் 20.83 லட்சம் போட்டுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நம்ம போட்டுக்கொண்டவர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, சுகாதார பணியாளர்கள் 28,246, முன்கலை பணியாளர்கள் 21,803. அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டோர் இந்த பூஸ்டர் டோஸ், நம்ம ப்ரொடக்டிவ் டோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது 22,981. இன்னொன்று என்னென்னா, இது எல்லாமே நமக்கு வந்து இலக்கு இவ்வளோ இருந்தால் கூட இந்த மாத இறுதிக்குள் நம்ம ஜனவரி மாதம் போட்டுக்கொண்ட அந்த கணக்கீடு படி பார்த்தா 9 மாதம் முடிந்தவர்கள்னு பார்த்தா 4 லட்சம் தான் இருக்குது. பட் இந்த மாதம் இறுதிக்குள் இது 10 லட்சம் ஆகும். கடைசியாக அந்த ஒட்டுமொத்த ஃபிகர் 29,35 லட்சம் நம்ம எட்டணும். ஆனால் குறிப்பாக நம்ம முன்கலை பணியாளர்களும் மருத்துவ சார்ந்த பணியாளர்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, நம்ம வந்து அந்த ஏற்கனவே தடுப்பூசி போடும்பொழுது நம்மளோட ஆன்டிபாடி லெவல் பார்க்கும்பொழுது நோய் வராதவர்களுக்கு, தடுப்பூசி மட்டும் போட்டவர்களுக்கு ஆன்டிபாடி ஆல்மோஸ்ட் நில், நோய் எதிர்ப்பு சக்தி நில்லாயிருக்கு. யாருக்காவது நோய் ஏற்கனவே நடுவில் வந்திருந்தால் அவர்களுக்கு தடுப்பூசி போடும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்க எதிர்த்து, பெரும்பாலானோருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக போயிடுது தடுப்பூசி போட்ட பிறகு. ஸோ இந்த பூஸ்டர் டோஸ் அவர்களுக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் நேரடியாக அந்த ஒமிக்ரான் அலை பார்க்கும் நிகழ்வுகள், அவரோட ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது, முன்கலை சேவை பண்ணக்கூடியது அவர்களுக்கு பொருந்தும். தடுப்பூசி போட்டுக்கொண்டால் மிகவும் பாதிப்புகள், அதே மாதிரி நோய் வந்தால் கூட பாதிப்புகள் மிக கம்மியாக இருக்குது, மிக விரைவில் அவங்க குண அடைந்திருக்கிறார்கள். அதுதான் என்னோட முதல் வேண்டுகோள். அனைத்து சுகாதாரம் மற்றும் முன்கலை பணியாளர்கள் மற்றும் 60 வயசுக்கு மேற்பட்டோர் இணை நோய் உள்ளவர்களுக்கு. ரெண்டாவது ஒமிக்ரானின் நிலை. ஒமிக்ரானின் நிலை உங்களுக்கு தெரியும் தான், கோவிட்டோட ஒரு வேரியண்ட், பல்வேறு ஆல்ஃபா பீட்டா லாம்டா அப்படின்னு வரும்பொழுது நமக்கு இந்த ஒமிக்ரான் அலை வந்து உலகத்தில் நவம்பர் 26 உலக சுகாதார நிறுவனம் சொன்னால் கூட தொடர்ந்து அந்த அலை வீசிக்கொண்டே இருக்கும் பொழுது, நேற்றைய தினம் நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2.64 லட்சம் இந்தியாவில் பதிவாயிருக்கு. 2.64 லட்சம், அதுலேயும் நமக்கு வந்து ஆக்டிவாக தொற்று இந்தியாவில் 12.72 லட்சம் ஆயிடுது. டெல்லியில் 28,867, மகாராஷ்டிராவில் 46,406, பெங்காலில் 23,467, பெங்களூர், நம்மளோட கம்மியாக இருக்கக்கூடிய பெங்களூரில் 18,374 வந்து, கர்நாடகா ஒட்டுமொத்தமாக 25,000 தாண்டியிருக்கு. தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 597 டிசம்பர் 27 இருந்தது. பல்வேறு நோய் தடுப்பு முயற்சிகள் எடுத்தும் வேகமாக பரவி கொண்டு நேற்றைய தினம் 20,000 தாண்டியுள்ளது. படிப்படியாக இன்னமும் அது ஏறுமுகமாக இருந்து ஒரு அடுத்த 2 வாரத்தில் இறங்குங்கிறது பல்வேறு நம்மளோட எபிடமியாலஜிஸ்டோட கருத்து. ஆனால் தானாக ஏறி தானாக இறங்காது, பொதுமக்களோட ஒத்துழைப்பு இந்த நிகழ்வில் மிக முக்கியமான தேவை உள்ளது. ஸோ தயவு செய்துங்க, ஏறும்போது நம்ம இன்னும் ஏறாமல் தடுக்கணும்னா இந்த கூட்டங்களில் வழிமுறைகள் நம்ம சொல்லியிருக்கோம், அதை கட்டாயம் கடைபிடிக்கணும். நேற்றைய தினம் மனு முதலமைச்சர் ஆணைக்கினங்க நம்மளோட அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் மாஸ்க் போடுவதை சரியாக போடாமல் இருந்தது 200-ஐ 500-ஆகவும் ஆக்கியிருக்கோம். பட் பொதுமக்கள் தயவுசெய்து, இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க, இதை ஃபைன் போட்டு மட்டும் போடணுங்கிறது இல்லை, இது எங்களுக்கு 100 கோடிக்கு மேலே ஃபைன் வசூல் பண்ணிட்டோம், 50 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு ஃபைன் வசூல் பண்ணுறோன்னு, இது ஒரு சாதனையாக இல்லை, வேதனையாக நாங்கள் பதிவிடுறோம். பொதுமக்கள் இந்த பொது சுகாதார வழிமுறைகளை பின்பற்றினால்தான் 2 அலைகள் குறைக்கப்பட்டது, அதை அவர்களுக்கு நினைவு கூறுறோம். தட் தயவு செய்து இதில் நம்ம நுண்கிருமியோட போட்டி போடக்கூடாது. நுண்கிருமியோட வழிமுறைகள் வந்து இங்கே நம்ம டீன் டாக்டர் தேரணிராஜன், டாக்டர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் சமுதாய இதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவர்களோட வல்லுநர்களின் கருத்தை மதித்து அதை பின்பற்றினால்தான் நமக்கு வரும். இன்னொன்று ஒரு கருத்து, நேற்றைய தினம் கூட நாங்கள் பதிவு பண்ணோம், தற்பொழுது உள்ள ஏற்றத்தில் நமக்கு ஃபோக்கஸ் பூராவுமே படுக்கை எவ்வளோ நிரம்பியிருக்கு, எவ்வளோ பேருக்கு நோயுங்கிறத வந்து ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தால் கூட இந்த அலையில் இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் மைனராக டெல்டாவும் இருக்குது, இன்னொரு பக்கம் நம்மளோட ஒமிக்ரான் அலை இருக்கும் பொழுது பெரும்பாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் சுமார் 2 லட்சம் 1,90,000 படுக்கைகள் நம்ம
இருக்கும்போது 127,748 நம்ம கோவிட்டுக்குன்னு ஒதுக்கியிருக்கோம். அதில் இதுவரைக்கும் பெட் ஆக்குபன்சி 100,000 மேற்பட்ட நோய் தொற்று உள்ளவர்கள் இருந்தால் கூட மருத்துவமனையில் 8,606 தான் நேற்றைய தினத்தில் இருக்காங்க. ஜிஹெச்ஐ பொறுத்த வரைக்கும் 2,000 படுக்கை இதுக்கு ஒதுனா கூட 199 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 7 விழுக்காடு தான் படுக்கை வந்து நிரம்பியிருக்கு. நான் ஆக்சிஜன் படுக்கை 6 விழுக்காடும், ஆக்சிஜன் படுக்கை 8 விழுக்காடும், ஐசியு அட்மிஷன்ஸ் 7 விழுக்காடு, இதுதான் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பொதுமக்கள் அதே மாதிரி தனியாரில் அதையும் நம்ம கணக்கீடு கட்டளை மையத்தின் மூலமாக தனியார் படுக்கைகளில் எவ்வளோ படுக்கைகள் நிரம்பி உள்ளதுங்கிறத ஒட்டு மொத்தமாக அதையும் நம்ம கணக்கீடு பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வந்து வீட்டு பெரும்பாலானோருக்கும் நோய் உறுதியாகும்போது சில டெஸ்டிங் கைட்லைன்ஸ் மத்திய அரசு இன்றைக்கி ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையற்ற டெஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை, அதையெல்லாம் தேவையில்லை. யாருக்காவது சிம்டம் இருந்தால் அறிகுறி இருக்கிறவர்களை கட்டாயம் தொடர்புள்ளவர்கள் உடன் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் நம்ம எந்த ஏரியாலையும் சிம்டம் இருந்தால் அறிகுறி இருந்தால் டெஸ்ட் பண்ணோம். அதே நேரத்தில் தொடர்புள்ளவர்கள் உடன் இருப்பவர்கள் சிம்டம் இல்லை நான் அவங்கள தனிமைப்படுத்தினா போதும், டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி மருத்துவமனையில் ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜருக்கோ மற்ற ஒரு சர்ஜரிக்கோ டெஸ்ட்டை வச்சு நம்ம புறக்கணிக்கக்கூடாதுங்கிற கருத்தையும் பதிவிருக்காங்க. இது அனைத்தையும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். டிஸ்சார்ஜ் பாலிசி அதையும் புரிந்து கொள்ள வேண்டுங்க. இது ஏதோ நாங்கள் தானாக வகுக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் பாலிசி அல்ல, வல்லுநர்கள் பேசி ஐசிஎம்ஆர் மூலமாக வெளியிட்ட டிஸ்சார்ஜ் பாலிசியில் வீட்டில் இருந்தால் 7 நாட்களுக்கு பிறகு அறிகுறியே இல்லாமல் அறிகுறி இல்லாதவர்களோ மைல்டு அறிகுறிகளுக்கு தான் வீட்டு தனிமை இல்லையா கோவிட் கவனிப்பு மையத்தில் அனுப்புகிறோம். அவர்களை 7 நாட்களுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆனதாக கருதப்பட வேண்டும், டெஸ்டிங் தேவையில்லை. அதுக்கு மேலே மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு தொடர்ந்து 3 நாள் காய்ச்சல் இல்லை என்றால் அவர்களை கிளினிக்கல் ஆங்கிளில் பார்த்து அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதற்கு டிஸ்சார்ஜ் பாலிசின்னு மத்திய அரசே வெளியிட்டிருக்கு, அதை இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பொதுமக்கள் தயவு செய்துங்க, வீட்டு தனிமையில் இருக்கும்போது கட்டாயம் வீட்டு தனிமையில் இருக்கிறவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க மாஸ்க் அணியணும். வீட்டுக்குள்ளே நான் கவனம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு பண்ண வேண்டாம். அதே மாதிரி கூட்டத்தில் போகும்போது நம்ம கூட்டத்தில் யாரோ ஒருக்கருக்கு உமிக்ரானாக இருந்தால் நமக்கு பரவக்கூடும், அதனால் மாஸ்க் போடணுங்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். இந்த ஆண்டு பொங்கல் வருது, அனைத்து வல்லுநர்களின் கருத்தும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் அடுத்த 3-4 வாரத்துக்குள் இந்த நோயின் தாக்கத்தின் ஏற்றம் இறக்கத்தில் மாறும். குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களும் மாவட்டங்களும் நாடும் ஏறித்தோ அந்தந்த நாடுகள் அந்த சீரியல் ஆர்டரில் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதற்கு வழிமுறைகளை பின்பற்றாமல் சும்மா பைஸ்டாண்டர்ஸ் மாதிரி இருந்தால் தானாக ஏறி தானாக இறங்க, ஏறுறது தானாக ஏறும், இறங்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. தேவையான அனைத்து மருந்துகளும் தயார் நிலையில் இருக்குது. தேவையான மாண்பு முதலமைச்சர் மார்னிங் இரவு 2 நேரத்திலும் இந்த எவ்வளோ ஆகிருக்கு என்ன ஸ்டெப்பு அப்படின்னு பார்க்குறாரு. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தொடர்ந்து கலாய்வு நடத்திட்டு கூட அனைத்து டீன்ஸ் டிடிஸ் ஜேடிஸ் மாவட்ட ஆட்சியருடனும் சென்னை மாநகராட்சியிலும் மாநகராட்சி ஆணையருடனும் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. கண்காணிப்பு அலுவலர்களும் இந்த மருத்துவ கண்காணிப்பு பார்க்குறாரு. கட்டளை மையத்தை பொறுத்தவரை டாக்டர் டரேஸ் அகமத், பொது சுகாதார கண்ட்ரோல் மையத்தை பொறுத்தவரைக்கும் டாக்டர் நம்மளோட செல்வநாயகம், தனியார் மருத்துவமனை மற்றும் மற்ற இதை பொறுத்த வரைக்கும் டாக்டர் குருநாதன் மற்றும் டாக்டர் உமா அவங்க கண்காணிக்கிறாங்க. மருத்துவ கல்வி இணக்கத்தின் கீழே டாக்டர் இவங்களுக்கெல்லாம் மேலே டாக்டர் நாராயண் பாபு பார்க்குறாரு. என்னுடன் செந்தில் ஐஏஎஸ் பார்த்து கொண்டிருக்காரு. தலைமை செயலர் ரெகுலர் ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இந்த நேரம் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி தானாக ஏறும் தானாக இறங்கும் நினைக்காமல் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மிக விரைவில் இந்த ஏற்றம் ஃப்ளாட்டனிங் ஆகும், ஃப்ளாட்டனிங் மட்டும் ஆகாமல் இறங்கும். அதற்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. தையில் நமக்கு நல்ல நாள் மிக விரைவில் வருங்கிற எதிர்பார்ப்போடு உங்களுக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வில் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க, அதற்கு நன்றி சொல்லி தடுப்பூசிக்கு இலக்கு இருக்கக்கூடிய 93 லட்சம் பேர் 2வது டோஸ் போட்டுக்கல. அதே மாதிரி இன்னொன்று மிக முக்கியமான கருத்தை நான் பதிவு பண்ண மறந்துட்டேன். நம்மளோட யங்ஸ்டர்ஸ் 18-44 வயசு வரைக்கும் சுமார் 56 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசி போட்டுக்கல. 60 வயசுக்கு மேற்பட்டோர் 30 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசி போட்டுக்கல.
ஓட்டுண்டவருக்கு பாராட்டுகள் வந்து 15 to 18 மாணவர்களுக்கும் 45 to 59 நபர்கள் அவர்கள் 98 விழுக்காடு போட்டிருக்காங்க. 45 to 59 விழுது மாணவர்கள் பொறுத்தவரை சுமார் 80-77 விழுக்காடு போட்டுருக்காங்க. இல்லை, கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணும்பொழுது கான்டாக்ட்ஸுக்கு 2 ஏற்கனவே உள்ள வழிமுறை டெல்டாவுக்கு முன்னாடி இருக்கிற வழிமுறையிலே கான்டாக்ட்ஸை 5 to 10 சிம்டம் வந்த பிறகு எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க முன்னாடி. இப்போ மத்திய அரசு தன்னோட வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில் இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து பல் மடங்கு அதிகரித்தனால தயவு செய்து நீங்கள் டயத்தை அதில் கான்டாக்டை ட்ரேஸ் பண்ணி அவங்களை தனிமைப்படுத்துங்க. ஆனால் சிம்டம் உள்ள யாருக்கும் கான்டாக்டுக்கு சிம்டம் இருந்தால் டெஃபினட்டாக எடுக்கணும். தமிழ்நாடு அரசு ஒரு படி மேலே போய் கான்டாக்டுக்கு சிம்டம் இல்லாட்டா கூட கூட்டுநோய் இருந்தாலோ இல்லையா 60 வயசுக்கு மேற்பட்டோர் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு படி மேலே கூடுதலாக பண்ண சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கான்டாக்ட் ட்ரேசிங் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஆனால் மத்திய அரசோட வழிகாட்டு நெறிமுறைகளில் டெஸ்டிங் இனிமே சிம்டம் இல்லாத ஒர்க்கிங் பிளேஸில் சிம்டம் இருக்கா அவரை மறந்துடாதே அவரை பண்ணுங்கள், கான்டாக்டில் சிம்டம் இருந்தால் பண்ணுங்கள், ட்ரேஸ் பண்ணோம் ஆனால் கான்டாக்ட் சிம்டம் இருக்கிற வரைக்கும் வராத வரைக்கும் அவரை பண்ணாமல் வந்த பிறகு பண்ணுங்கள், வரலன்னா 7 தனிமையில் வைங்கிறது தான் கருத்து. ஸோ இது எல்லாமேங்க மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வெப்சைட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கில் நாங்கள் தனிச்சையாக யாருமே முடிவு எடுக்கிறது இல்லைங்க, அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். உலக சுகாதார நிறுவனம் அவ்வப்பொழுது டெக்னிக்கல் பிரீஃப்னு வெளியிடுறாங்க. அதே மாதிரி மத்திய அரசோட வல்லுநர்கள் ஒரு கமிட்டி போட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ நாங்களும் மாநில அரசு மூலமாக லெட்டர் இப்போ இன்றைக்கி ஒரு லெட்டர் போட்டிருக்கோன்னா அதை எல்லாத்தையும் ரீட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ சில சமயம் அவங்க பத்திரிகையில் முழுமையாக நாங்கள் கன்வே பண்ண முடியாத நேரத்தில் அந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுது. இப்போது 2 ஆங்கிள், நோய் பரவலை தடுக்கணும், இன்னொன்று கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். கொள்ளை நோய் நிபுணர்கள் பேண்டமிக் உலகளாவிய நோய் நிபுணர்களின் கருத்து இந்த மாதிரி ஒமிக்ரானோட வேகத்தில் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப நீங்கள் எல்லாரையும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தால் மருத்துவமனை நிரம்பிடும், அதுக்கப்புறம் நீங்கள் தணர்வீங்க. ஸோ தயவுசெய்து யார் யாருக்கு ஹோம் குவாரண்டைன் பண்ணுங்கள், யார் யாருக்கு வசதி இல்லையோ அவரை கோவிட் கவனிப்பு மையத்தில் கொண்டு போகணும். ஹோம் குவாரண்டைன் பண்ணுறதும் கிளினிக்கலாக பார்த்து நம்மளோட அனுமானத்தில் நீ வீட்டில் இரு உனக்கு பாசிட்டிவ் அப்படி இல்லை, அவரோட கிளினிக்கலாக பார்த்து மூச்சு திணறல் இல்லை, அதே மாதிரி பிளட் பேசிக் பிளட் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனிங் சென்டரில் பண்ணி எந்த ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்குன்னா 94 மேலே இருந்தால் 93 மேலே இருந்தால் பாருங்கள். ஆனால் ஏதாவது நேரம் அப்படி அவருக்கு தோணுனா கூட இமீடியட்டாக கோவிட் கேர் சென்டர்லேருந்தோ இதில் கொண்டு வரும். இது எல்லாமே மத்திய அரசோட கையில், நேற்றைய தினம் பாரத பிரதமரின் இறுதி உரையிலையும் இதை எல்லாமே குறிப்பிட்டிருக்காரு மாண்பு பாரத பிரதமர். முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.